Hi guys, welcome to flowerhorn tamil medicine channel. Guys, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது PP bath. அதாவது flowerhornக்கு வந்து எப்படி நம்ம PP bath கொடுக்கிறது. PP bathனா வேற ஒண்ணும் இல்ல, potassium permanganate bath தான் நம்ம கொடுக்க போறோம். அதாவது potassium permanganate-அ வாட்டர்ல mix பண்ணி அதுல நம்ம வந்து நம்ம flowerhorn-அ ஒரு 5 minutes dip பண்ணி எடுக்க போறோம் அவ்வளவுதான். இது பேர் தான் PP bath அல்லது potassium permanganate dip அப்படிம்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ், பொட்டாசியம் பெர்மாங்கனேட் பார்த்தீங்கன்னா எங்கே கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மெடிக்கல் ஷாப்பில் கிடைக்கும். நீங்கள் பொட்டாசியம் பெர்மாங்கனேட் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களே கொடுப்பாங்க. இது ரேட் ரொம்ப கம்மி தான். நான் உங்களுக்கு இப்போ நான் காட்டுறேன் அது எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. பொட்டாசியம் பெர்மாங்கனேட் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபிஷ்ஷில் ஏற்படுற எக்ஸ்டர்னல் இன்ஃபெக்ஷன்ஸ், டேப் ஃபார்ம்ஸ், அப்புறம் ஃபிஷ் லைஸ், கில் ஃப்ளூக்ஸ், இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு வந்து நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குறது தான் பொட்டாசியம் பெர்மாங்கனேட், இப்படி தான் இருக்கும். இது வந்து ஒரு 5 gram பேக்கெட்டு. நீங்கள் 5 gram அதுக்குன்னு அப்படியே போட்டக்கூடாது. ரொம்ப லைட்டாக ஆட் பண்ணணும், ரொம்ப கேர்ஃபுல்லாக டீல் பண்ணணும் இந்த ட்ரீட்மெண்ட்டு. இது ஒரு ஐசியு ட்ரீட்மெண்ட் மாதிரி தான். ஏன்னா கொஞ்சம் நீங்கள் கேர்லெஸ்ஸாக இருந்தாலும் உங்கள் ஃபிஷ் வந்து டெட் ஆயிரும். ஸோ அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து டீல் பண்ணணும். இது ட்ரீட்மெண்ட் எதுக்கெல்லாம் கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். அது சின்ன சின்ன கிரானுல்ஸ் மாதிரி இருக்கும், டார்க்கு பிங்க்கு, ப்ளூயிஷ் பிங்க் கலரில் இருக்கும். இது எதுக்கெலாம் நீங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய ஃபிஷஸ் தான் நீங்கள் பண்ணணும். சிச்சிலட்ஸ்க்கு பண்ணலாம், ஃப்ளோரான் பண்ணலாம், அரவோனாக்கு பண்ணலாம். பட் ஃப்ரைஸுக்கு வந்து நீங்கள் பண்ணிடாதீங்க. கப்பீஸ், அப்புறம் மாலி, கோல்டு, பிளாக் மாலி, இந்த மாதிரி இதுக்கெல்லாம் பண்ணிடாதீங்க. கோல்டு ஃபிஷ் பண்ணலாம். பெரிய கோல்டு ஃபிஷ்ஷாக இருந்ததுன்னா ஒரு 1 minute டிப் பண்ணி எடுத்துருங்க, அவ்வளோதான். அதுக்கு மேலே அதை வந்து வைக்காதீங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் இங்கே பார்க்குற மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஆட் பண்ணணும். பாருங்கள், நான் எப்படி ஆட் பண்ணிகிட்ருக்கேன்னு பாருங்கள். அந்த கலர் அப்படியே சேஞ்ச் ஆகுது பாருங்கள். நான் ஒரு பிங்கிஷ் கலர் வந்தோன்னா ஸ்டாப் பண்ணிடணும். அப்புறம் நம்ம ஃபிஷ்ஷை வந்து உள்ளே ஒரு 5 minutes, நான் என் ஃப்ளவரான 5 minutes உள்ளே விடுவேன், என் சைஸ் ஃப்ளவரான. நீங்கள் உங்கள் ஃபிஷ்ஷுக்கு தகுந்தாப்பில் ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கோங்க. 5 minutes மேலே வேண்டாம். ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள். ரொம்ப ஆட் பண்ணிடாதீங்க, நிறையா போட்டுறாதீங்க. நிறையா போட்டிங்கன்னா வித்தின் செகண்ட்ஸில் உங்கள் ஃபிஷ் வந்து செத்து போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப கேர்ஃபுல்லாக டீல் பண்ணுங்கள். பிபி பாத் அப்படிங்கிறது ஒரு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ட்ரீட்மெண்ட்டு. நல்ல ஃபிஷ்ஷுக்கு வந்து நல்ல ஒரு கில் ஃப்ளூக்ஸ்க்குலாம் ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு ட்ரீட்மெண்ட்டு. ஆனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக ட்ரீட் பண்ணணும். இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அந்த கிரானுல்ஸ் எதுவுமே இல்லாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. பாருங்கள் எப்படி பிங்க் கலர் ஐஸு வாட்டர் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸோட முக்கியமான மேட்ரு சொல்ல மறந்துட்டேன், ஏரேஷன் கண்டிப்பாக நீங்கள் கொடுத்தே ஆகணும். ஏன் என்றால் பிபி பொட்டாசியம் பெர்மனேட் வந்து வாட்டரில் டிசால்வ் ஆகி இருக்கிற ஆக்சிஜன் லெவலை கம்மி பண்ணிடும். ஸோ ஆக்சிஜனேஷன் நீங்கள் கண்டிப்பாக கொடுத்து தான் இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணணும். 5 minutes தானே டிப் பண்ணி தான் எடுக்க போகிறோம் அப்படின்ட்டு நீங்கள் ஆக்சிஜன் இல்லாமல் பண்ணாதீங்க. கண்டிப்பாக ஆக்சிஜன் மோட்டர் கண்டிப்பாக வேணும் இந்த ட்ரீட்மெண்ட்டில். ஸோ இந்த மாதிரி லைட் பிங்க் கலர் ஆனதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. உள்ளே எதுவும் கிரானுல்ஸ் எது இருக்கான்னு பார்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஏரேஷன் மோட்டரை போட்டு ஒரு 10 minutes நல்ல ஏரேஷன் மோட்டரை போட்டு நல்லா ஆக்சிஜனேஷன் வந்து வாட்டரில் டிசால்வ் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய ஃபிஷ்ஷை வந்து பிடிச்சி பார்த்து பிடிங்க. ஏன்னா ஃப்ளோரான்க்கு மேலே உள்ள செதில் வந்து கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கும், கையில் குத்திரும். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து பிடிங்க, அல்லது நெட்டு வச்சு பிடிங்க. எனக்கு அடிக்கடி பிடிச்ச பழக்கங்கள்லாம் நான் வந்து கையை வச்சு பிடிச்சிட்டேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இப்படி தான் உள்ளே விடணும். விட்டுட்டேன், விட்டுட்டு ஒரு 5 minutes வெயிட் பண்ணணும். பாருங்கள், நல்லா ஸ்விம் பண்ணோம். இது எப்படி வந்து இந்த ட்ரீட்மெண்ட் வந்து வேலை செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா, பொட்டாசியம் பெர்மாங்கனேட் வந்து இப்போ வாட்டரில் டிசால்வ் ஆகியிருக்கும். நம்ம ஃபிஷ் வந்து ப்ரீத் பண்ணும்போது கில்ஸ் வழியாக அந்த தண்ணியை உள்ளே இழுத்து ஆக்சிஜனை எடுத்துகிட்டு தண்ணியை திரும்ப வெளியே அனுப்போம். ஸோ எடுக்கும்போது கில்ஸ் வழியாக இந்த பொட்டாசியம் பெர்மாங்கனேட் போகும்போது கில்ஸில் இருக்கிற அந்த கில் ஃப்ளூக்ஸ்னு சொல்லக்கூடிய நோயானது வந்து இந்த பொட்டாசியம் பெர்மாங்கனேட் வந்து அழிச்சிரும். ஸோ அதுதான் கில் ஃப்ளூக்ஸ்க்கு வந்து இது ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான ட்ரீட்மெண்ட். ஆனால் ரொம்ப 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 கம்மியான அளவில் யூஸ் பண்ணணும். ஃப்ரைஸுக்கு வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ரொம்ப சின்ன சின்ன ஃபிஷஸ், மாலிஸ், கப்பீஸ், கோல்டு ஃபிஷ்ஷு, இந்த மாதிரி ஃபிஷஸ்க்கெலாம் யூஸ் பண்ணாதீங்க. யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபிஷ் வந்து கண்டிப்பாக இறந்து போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. பெரிய பெரிய ஃபிஷஸ் தான் யூஸ் பண்ணணும். அதுவும் நீங்கள் பக்கத்தில் இருக்கணும். இந்த பக்கம் போட்டுட்டு அந்த பக்கம் போயிடக்கூடாது. பாருங்கள், இப்படி தான் எடுத்துகிட்டு
இப்போ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ எடுத்து நான் மெயின் டேங்கில் டிஸ்பிளே டேங்கில் விட்டுட்டேன். ஸோ ஃபிஷ் அது பாட்டுக்கு நீந்தா இருந்தோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து பிபி ட்ரீட்மெண்ட் அல்லது பொட்டாசியம் பெர்மானேட் ட்ரீட்மெண்ட். நான் திரும்பவும் சொல்கிறேன், ரொம்ப கேர்ஃபுல்லாக பக்கத்தில் இருந்து இந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். இது ஒரு ஐசியு ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி தான் இது. ஸோ பிபி பார்த்தோன்னா இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இது போல தொடர்ந்து நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் வரும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.